சமுத்திரம் அது வெளியே வர்றதுக்கு ஒரு காலகட்டம் இருக்கும் இல்லையா. ஸோ த்ரீ ஒன் அண்ட் ஆஃப் இயர்க்கு மேலே நாங்கள் முடிச்சுட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். இதுக்கு மேலே சரியோ தப்போ எங்களுக்கு ப்ராஜெக்ட் மேலே அந்த அந்த இந்த படைப்பு சூப்பராக வந்திருக்குன்னு எல்லாருமே. சார் நீங்கள் புல்லு மலர் பண்ணும்போது நீங்கள் நினச்ச ட்ரெஸ்ஸை ரஜினி சார் பண்ணாரா, இல்லை ரஜினி சார் விரும்ப ட்ரெஸ் நீங்கள் போட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். கிட்ட ஒரு ரெண்டு செகண்ட் யோசிச்சார், இந்த போட்டு விரும்பலாம். சுந்தரபாண்டியன் எழுதிட்டு நாங்கள் ஷூட் பண்ணும்போது இந்த டைலாக்ல வந்து கிளாப் சொல்லுவோம், ஓகே இந்த டைலாக்ஸ் வந்து கத்துவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஓகே நான் வந்து விஜய் சேதுபதி இனிகோ பிரபாகர் எல்லாமே என்னமோ சொல்லுவாங்க, சவுந்தர் எல்லாருமே ஏன்னா எடுக்கும் போதே நீங்கள் சொன்னீங்க அப்படிப்பாங்க. அது வந்து நிறைய கதைகள் கேட்ட அனுபவம் தான். இன்றைக்கி அவர் ஒரு மக்கள் செல்வனாக மாறி நிற்கிறாரு. நாங்கள் பார்த்த சேது கிடையாது, அவருக்கு ஒரு பெரிய இமேஜ் வந்துச்சு. நாங்கள் பண்ணும்போது இமேஜ் இல்லை, ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தார். இப்போ விஜய் சேதுபதி அப்படின்னா அவருக்கு ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ அதெல்லாம் மெயின் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ண வேண்டியது. ஏன்னா விஜய் சார் வச்சு படம் பண்ணி நினைக்கும் போது நீங்கள் பயப்படுறீங்க, ஏன் யோசிக்கிறீங்க அப்படின்னா இல்லை காரணம் வந்து. ஹாய் ஹலோ நியூஸ் 7 தமிழ் வியூவர்ஸ், வெல்கம் டு த ஷோ சினிமாக்ஸ். இது சினிமா மேக்ஸிமம். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் இன்டர்வியூவில் ஒரு சூப்பரான டேரக்டர் தான் நம்ம கூட பேச போகிறாரு. அவரை பற்றி சொல்லணும்னா காதல், நட்பு, பகை, துரோகம், பாசம்னு அவர் படங்களில் பல விஷயங்களை பேசியிருக்காரு. சுந்தரபாண்டியனில் ஆரம்பித்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி தேட்டரில் சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்க கொம்பு வச்ச சிங்கம்படா படம் வரைக்கும் மக்கள் விரும்புகிற படத்தை கொடுத்துக்கிட்டு இருக்க டேரக்டர் எஸ்ஆர் பிரபாகரன் தான் அவர். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. இப்போ இந்த கொம்பு வச்ச சிங்கம்படா படம் வந்து எடுத்து முடித்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, தேட்டரில் வந்து பட்டையை கிளப்பிட்டுருக்கு. இந்த ஃபீல்டு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது? ஒரு 3 இயர்ஸ் எடுத்துங்க. மெயின் ரீசன் வந்து கோவிட். ஸோ நல்ல டைமுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து வலிமை, RRR எல்லாமே வந்து கொஞ்சம் பேக் அடிச்சிட்டாங்க. ஸோ இந்த டைம் அதாவது ஆக்சுவலாக வந்து நைட் ஷோ கிடையாது, 50% ஆக்குபன்சி சண்டே தியேட்டரில். இருந்தாலும் ஒரு படம் மேலே எங்களுக்கு படம் எங்களுக்கு ஒரு ஹோப் இருக்கு இல்லையா. ஸோ சூப்பராக வந்துருக்குது, மிஸ் பண்ண வேண்டாம், நம்ம கான்ஃபிடண்ட்டாக இறங்குவோம் சொல்லிட்டு பண்ணோம். ஸோ செங்கல்பட்டு தாண்டி பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து பார்க்காதவங்களுக்கு, இன்னும் பார்க்காதவங்களுக்கு வந்து இது என்ன மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு ஒரு அவுட்லுக் கொடுக்குறதா எப்படி சொல்லுவீங்க? இல்லை இது வந்து எதோசமாக ஒரு 4 சாங் இருக்குது, 4 ஃபைட் இருக்குது, ஒரு ஹீரோ, ஒரு வில்லன், ஒரு பிரச்சனை. ஸோ அதை வந்து ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னாக சொல்லியிருக்கோம், ஒரு வில்லேஜ் பேக்ராப் நடிச்சு பண்ணியிருக்கோம் அப்படின்றது இல்லை இந்த படத்தில். அதை தாண்டி ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கோம். இல்லை இது எல்லாருக்குமே இன்றைக்கி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ படம் பார்த்தவங்க நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க, நல்ல கண்டென்ட், இன்றைக்கி சமூகத்துக்கு தேவையான ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அதை வந்து ஒரு கமர்ஷியல் லிமிட்டோட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை தான் நான் ஆடிய பார்க்காதவங்களுக்கு அதான் சொல்கிறேன். ஓகே. ஸோ என்னுடைய வார்த்தைன்றதை தாண்டி படம் பார்த்தவங்களுடைய வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த மெசேஜ் வந்து எல்லாருமே பார்க்கணும், அவங்க இது வந்து தியேட்டர் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணணும், நம்ம இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற வேண்டியது. இன்றைக்கி சமூக தேவையான ஒரு கண்டென்ட் உள்ளே இருக்குது, அதனால் நிச்சயமாக தியேட்டருக்கு வந்து பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன். இந்த டைட்டில் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது, கொம்பு வச்ச சிங்கம்டா அப்படின்னு. அது வந்து எப்படி டைட்டில் வந்து கேட்சியாக இருக்கணும்னு வச்சதா, இல்லை அது பின்னாடி ரீசன் இருக்கா சார்? இல்லை இது வந்து தென் தமிழக பகுதியில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அடக்க முடியாத ஒரு இளைஞனை, ஒரு கோபமாக இருக்கலாம், இல்லை ஒரு ஒரு விஷயம் செய்யணும்னா யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு ஆளை, திமிரா இருக்கவனை, யார் பேச்சும் கேட்காத ஆட்களை வந்து காலைக்கு நிகராக ஒப்பிடுவாங்க. ஸோ அதனால தான் கொம்பு வச்ச சிங்கம் அப்படின்னு சொல்லி நான் டைட்டில் வச்சேன். காரணம் இல்லாமல் இந்த கதைக்குள்ள வைக்கல, ஆனால் இது ஹீரோவை நோக்கி வைக்கப்பட்ட டைட்டில் கிடையாது. கதைக்கு ஆமாம், இந்த கதையில் வந்து ஒரு வில்லனுக்காக வைக்கப்பட்ட டைட்டில். ஒரு அடக்க முடியாத ஒரு ஆளை ஒரு ஹீரோ எப்படி அடக்குனாரு அப்படின்றதான் இதோட பேக் ஸ்டோரி, அதனால அந்த டைட்டில் வச்சிருக்கேன். இப்போ சசிகுமார் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கரியரில் நாடோடிகள், சுப்பிரமணியபுரம்னு 2 பெரிய படம், அதுக்கப்புறமா அவரோட கரியரில் அதிகமாக பேசப்படுற படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரபாண்டியன். ஸோ திருப்பி நீங்கள் அவரோட ஒரு படம் பண்ணும்போது அவரோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? உங்களுக்கு வந்து அந்த சுந்தரபாண்டியனோட அந்த ஹிட்டை மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரெஷர் இருந்ததா, அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இல்லை அந்த ப்ரெஷர்லாம் இல்லை. என்ன காரணம்னா நான் வந்து சுப்பிரமணியபுரத்தில் வந்து சசி சாருடைய கோடைட்டர் நான். ஓகே. ஈசன், சுப்பிரமணியம் எல்லாமே சசி சார்கிட்ட வந்து நான் கோடைட்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. அந்த நெருக்கத்தின் அடிப்படையில் தான் எனக்கு சுந்தரபாண்டியன் படம் கிடச்சிச்சு. அதில் நான் ஒர்க் பண்ண விதம் சாருக்கு ரொம்ப பிடிச்சி, வீர்காஸ்டேட்லேயே வந்து என்னுடைய வேகம் எல்லாமே அவர் பிடிச்சி போய் தான் அவர் ரீசன்லாம் சொல்லி தான் எனக்கு கொடுத்தார் அந்த வாய்ப்பு. ஓகே. இன்னொன்று வந்து அவர் கூட நான் பயணித்ததுனால ஒரு ஹீரோ, ஒரு டேரக்டர் அந்த பாண்டிங் கிடையாது எங்களுக்குள்ள, ஒரு அண்ணன் தம்பி அப்படின்ற ஒரு பாண்டிங் தான் இருக்கும். ஏன்னா எனக்கு லைஃப் கொடுத்தவர், நான் அவருடைய கோஆர்டினேட்டர் இருந்து அவர்கிட்ட இருந்து நான் வெளியே வந்திருக்கேன். அவரே ஒரு படம் தயாரித்து அவரே நடித்து அவரே வந்து என்னை டைரக்ட் பண்ண வச்சுருக்காரு. அவர் ப்ரொடக்ஷன் ப்ளஸ் ஹீரோ எல்லாமே ப்ளஸ் வந்து இது இதை தாண்டி அவர் ஒரு டைரக்டர் ஆக்சுவலாக. ஆமாம். அவர் டைரக்டர் அவர் வந்து அவருடைய அவர்கிட்ட ஏடியா இருக்கவங்ககிட்ட வந்து கொடுக்குறாங்க, அதுவும் வந்து இவ்வளோ வாய்ப்புகள் கொடுக்குறாங்கன்ற சின்ன விஷயம் கிடையாது. அதனால் அது வந்து ஒரு நாங்கள் ஒர்க் பண்ணும்போதே வந்து ஒரு ஹீரோ டைரக்டர் பாண்டிங்கில் இருக்காரு, ப்ரெஷர் கிடையாது எங்களுக்கு. ஆனால் சுந்தரபாண்டியன் நாங்கள் முடித்த உடனே நிறைய ஆஃபர் வந்துச்சு எங்களுக்கு. ஓகே. சசிகுமார், எஸ்ஆர் பிரபாகரன் காம்போ அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்தாங்க. ஓகே. நாங்கள் அப்போ எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டோம், ஏன்னா ஒரு வெற்றியை உடனே எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ணுறது எங்களுக்கு விருப்பம் இல்லை.
ஸோ ஆடியன்ஸ் மிக நெருக்கமான ஒரு படம் கொடுத்துருக்கோம், கொஞ்சம் காலம் தாழ்த்தி இதோட இன்னொரு வெர்ஷன் நம்ம கொடுக்கணும், இந்த இந்த ஆடியன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இதை முதல்ல ஃபுல்லாக என்ஜாய் பண்ண வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேம்படுத்தோம். அதுதான் இவ்வளோ காலதாமதம். ஸோ இப்போது எல்லா டேரக்டர்ஸுமே வந்து அவங்களோட காஸ்ட் மாற்றினா கூட அவங்களோட க்ரூ வந்து மாற்ற மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு படத்தில் ஒர்க் பண்ண வந்து அந்த க்ரூ வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதால அதே மியூசிக் டேரக்டர் அதே டெக்னீஷியன்ஸ் தான் அப்டே போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு இது வரைக்கும் பண்ண நாலு படத்துலையுமே பயங்கரமாக காஸ்ட்டும் மாற்றிருக்கீங்க, உங்களோட க்ரூவையும் மாற்றிருக்கீங்க, என்ன ரீசன்? இல்லை அது வந்து நமக்கு வந்து ஒரு டீம் செட் ஆயிரும், ஒரு கேமராமேன், ஒரு எடிட்டர், ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு ஆர்ட் டைரக்டர் செட் ஆயிருவாங்க. நீங்கள் அதுக்காக தொடர்ந்து பயணிக்கும் போது ஆர்டிஸ்ட்டும் அப்படி தான், நம்ம படத்தில் சில டைரக்டர்ஸோட படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபேமிலி படம் மாதிரி தொடர்ந்து அந்த ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க. ஆமாம், அது வந்து ஒரு பார்வையாளருக்கு வந்து ஒரு விரக்தியை கொடுத்துருணும், என்னுடைய மைண்ட் செட் அது. ஓகே, ஸோ ஒவ்வொரு படமும் ஒரு விதமாக இருக்கணும். ஒரு ஒரு கதையை பார்க்கும்போது அந்த கதைக்குள்ளே வரணும்னா வேறு வேறு ஆர்டிஸ்டோட ட்ராவல் ஆனால் அது ஒரு ரசிகனுக்கு வந்து அது அவன் எங்கேஜ் பண்ணுவான் நான் நினைக்கிறேன். ஸோ அது டெக்னிக்கலாகவும் வேறு வேறையாக இருக்கணும், நம்ம வந்து இவர்னா இவங்களோட தான் போவார் அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த கதைக்கு என்னவோ அதில் நான் ட்ராவல் ஆகிறேன், வேறு ஃப்ளேவர் களம் தான் முடிவு பண்ணுது, இந்த களம் இந்த மியூசிக்டோட படம் நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு மூவி வந்து என்ஆர் ரகுநந்தன் சார், செகண்ட் மூவி ஹாரிஸ் சார்கிட்ட போனோம். அது காரணம் வந்து ஆல்ரெடி ஓகே ஓகேன்னு ஒரு பெரிய ஹிட் இருந்துச்சு, உதயநிதி சார் சந்தானம் சாரோட காம்போவில் அவங்க ஆல்ரெடி செம்ம ரீச்சான ஒரு சாங்ஸு ப்ளஸ் வந்து அந்த ஒரு பெரிய ஹிட் மூவி கையில் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க அப்போ நான் கதையும் அந்த அவங்க ஜானர்லேயே ப்ளே பண்ணேன், அது ஓகே ஓகே உடைய அவங்க ஆல்ரெடி ஆடியன்ஸ்க்கு என்ன ரீச் இருக்குதோ அந்த அதை சார்ந்து ஒரு களம் நான் ப்ளே பண்ணேன். அப்போ அங்கே ஹாரிஸ் சார் எனக்கு தேவைப்பட்டேன். ஓகே, இப்போ நான் சத்திரியன் பண்ணும்போது அது வந்து ஒரு கேங்ஸ்டரோட லைஃபு, ஒரு ட்ரை மூடு ஒன்று இருந்துச்சு அதுக்குள்ளே, அதை முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் இன்னும் லவ் உள்ள கொண்டு வரணும் ப்ளே பண்ணும்போது இவன் சார் தேவைப்பட்டேன். ஸோ களத்தை வச்சு தான் நான் எந்த டெக்னீஷியனோட போகணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணுறேன். அதே மாதிரி மகேந்திரன் சார் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, சச்ச லெஜண்ட் அவர், அவரோட லாஸ்ட் படம் இது. ஸோ அவர் வந்து இந்த படத்தில் நடிக்கும் போது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அவர் கூட நடந்த ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் தான் எங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். இல்லை நிறைய அட்வைஸ் பண்ணார், நிறைய கைட் பண்ணார். அப்புறம் சில இடங்களில் நான் எடுக்கிற டேக்கிங் ஸ்டைலில் வந்து நல்லா பண்ணுறேங்க இப்போ வா அப்படின்னு சொல்லி வாழ்த்தினார். அவருடைய அனுபவங்கள் நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டாரு எங்கிட்ட. முள்ளும்பலரம்லேருந்து அவர் அந்த ரொம்ப யங்ஸ்டராக இருந்து அவர் கேரியர் ஆரம்பித்த காலகட்டங்கள்லாம் நிறைய ஷேர் பண்ணார். அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய அட்வைஸாகவும் இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு. ஒரு சின்ன விஷயம் என்னென்னா அதில் வந்து ஒரு ஷர்ட் ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம் மகேந்திர சாருக்கு. ஓகே, படத்தில் ஆமாம், நான் வந்து அந்த ஒயிட் ஷர்ட்டை வந்து இப்போ வந்து ஒரு தென் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் அது. ஓகே, ஸோ ஒரு பொலிட்டிஷியன் கூட அந்த ஒயிட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு அந்த அந்த மெட்டீரியல் கூட நான் ரொம்ப கவனமாக இருப்பேன், காஸ்டியூம்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் நான் காஸ்டியூமரோட இருந்து தான் சூஸ் பண்ணுவேன், மெட்டீரியல் என்னவாக இருக்கணும், கலர்ஸ் என்ன இருக்கணும் அப்படின்லாம் சூஸ் பண்ணுவேன். ஸோ நான் ஒரு மெட்டீரியல் சூஸ் பண்ணிட்டேன், ஆனால் அவர் வந்து ரெகுலராக வந்து நான் இதை தான் போடுவேன் அப்படின்னு அவர் ஒரு மெட்டீரியல் வச்சுருந்தார், டீனரில் ஒரு மெட்டீரியல் வச்சுருந்தார். ஸோ நாங்கள் எடுத்துக்கொண்டு போய் போட்ட உடனே அவருக்கு நல்லா ஃபிட்டாக இருக்குது, ஆனால் அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலை. இல்லை இல்லை, நான் ஒரு கடை சொல்கிறேன், நீங்கள் அங்கே போய் வாங்க, அதுதான் போட்டு சொல்கிறேன், அங்கே போய் பண்ணுங்கள், எனக்கு அதுதான் அதாக இருக்கும் அப்படின்னாரு. எனக்கு என்னென்னா நான் ஒரு சவுத் ஆளாவரை நான் கன்வெர்ட் பண்ணணும், அங்கே வந்து மேக்ஸிமம் அந்த ஒரு பெரிய ஆட்கள், ஒரு எம்எல்ஏ, ஒரு பொலிட்டிஷியன், அந்த மாதிரி காஸ்டியூம் தான் அவங்கெல்லாம் அந்த அந்த ஒயிட் மெட்டீரியல் தான் போடுவாங்க. நான் அதை கன்வே பண்ண ஆசைப்பட்றேன். இது ஒரு சின்ன விடுதல் வந்துச்சு, அது ஸ்பாட்டில் போயிட்டு அதை ஒரு ஒரு நாள் போட்டு அவர் என்ன நல்ல எனக்கு அது வேணும் அப்படின்னாரு. சொல்ல இல்லை சார், நீங்கள் முள்ளும்பலரம் பண்ணும்போது நீங்கள் நினச்ச ட்ரெஸ்ஸை ரஜினி சார் பண்ணாரா, ரஜினி சார் விரும்ப ட்ரெஸ் நீங்கள் போட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். கேட்ட ஒரு ரெண்டு செகண்ட் யோசிச்சார், இதை போட்டுக்கிறோம்பா அப்படின்னாரு. ஆனால் அவர் அவ்வளோ பெரிய ஆள், நினச்சிருந்தா டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம், ஆர்கியூ பண்ணியிருக்கலாம். ஒரு கலைஞனை, ஒரு இயக்குனரை அங்கீகரித்து அதை அதெல்லாம் மறக்க முடியாது. கரெக்டாக பாயிண்ட்டை சொல்லிட்டீங்க, அதனால தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கொம்பு வச்ச சிங்கம்டா பற்றி வந்து இப்போ நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம், இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி உங்களோட ஃப்ளாஷ்பேக் போகலாம் சார். ஓகே, நீங்கள் வந்து முத முதல்ல டைரக்ஷன் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அனுபவம், நீங்கள் வந்து ஏன் டைரக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணீங்க, அது எப்படி ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே அது வந்தது? இல்லை, அது வந்து என்னுடைய அம்மா தான் காரணங்க. அவங்க வந்து மிகப்பெரிய சினிமா ரசிகை, நான் வந்து மதுரையில் வந்து சிட்டியில் தான் பிறந்து வளர்ந்தேன். ஓகே, நாங்கள் அப்போ அங்கே தான் இருந்தோம், ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் அங்கே தான் இருந்தோம், சிட்டியில் தான் இருந்தோம். அம்மா வந்து எவ்ரி ஃப்ரைடே எந்த படம் ரிலீஸ் ஆனாலும், ஸோ அங்கே அந்த எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு பெரிய கேங் வச்சுருப்பாங்க அம்மா, ஒரு 20 பேர் இருப்பாங்க, அவங்களாம் கூப்பிட்டு படத்துக்கு போயிடுவாங்க. ஸோ எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் நாங்கள் கம்பல்சரி ஒவ்வொரு ரிலீஸ் படத்தையும் பார்த்துருவோம். ஓகே, பார்த்துட்டு அந்த சாட்டர்டே சண்டே வந்து ஒரு பெரிய டிஸ்கஷனே நடக்கும் அவங்களுக்குள்ள, அம்மா அம்மாவோட ஃப்ரெண்டு இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க எல்லாம் உட்காந்து வரும், பெண்கள் கூட்டமாக இருந்து பேசக்கூடிய ஒரு விவாதம் ஒரு படத்தை பற்றி. அதில் பாக்கியராஜ் அப்படி பண்ணாண்டி அப்படின்றது, இப்போ இவர் வந்து ரஜினி வந்து இப்படி பேசினார் அப்படின்றது, ஒரு பெரிய ரசிகர் கூட்டம். அதுக்கு மத்தியில் தான் நான் வளர்ந்தேன். ஓகே, ஸோ இயல்புலேயே அவங்க வந்து அவங்கள அறியாமல் விதைச்ச விதை அது, அதை இன்ஸ்பயர் ஆகி இன்ஸ்பயர் தான். சரி, ஆனால் ஏன் டைரக்டர் ஆகணும்னு ஆசை வந்து ஆக்டர் ஆகணும் அந்த மாதிரிலாம்? இல்லை, சினிமாவில் வரணும் அவ்வளோதான் ஐடியா இருந்துச்சுங்க, எதை நோக்கி வரணுன்றது எனக்கு தெரியலை. இங்கே வந்து நான் சென்னைக்கு சினிமா அப்படின்னு சொல்லி வந்து இறங்கும்போது என்னுடைய
ரிலேட்டிவ் ஒருத்தர், மாமா எனக்கு அவர், அத்தப்பையன். அவர் ஆல்ரெடி கோடைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் சில டைரக்டர்ஸ்டெல்லாம். ஸோ அவரை போய் பார்க்கும்போது தான் அவர் தான் கைட் பண்ணார், இல்லை இல்லை நீங்கள் வந்து இப்போ நடிக்கணும்னா வேறு ஃபீல்டுக்குள்ளே போகணும்னா அவ்வளோ சீக்கிரம் நீ டைம் எடுத்து ஸ்கோர் பண்ணி வர முடியாது. ஓகே. ஸோ நம்மளுடைய களம், நம்மளுடைய கதைகள் நிறைய இருக்குது, அதெல்லாம் நிறைய அப்சர்வ் பண்ணு, நிறைய புக்கு படி, நிறைய எழுது. ஸோ முதல்ல டைரக்டர் ஆயிரு, ஒரு படைப்பாளியாக நீ வந்ததுக்கப்புறம் நீ எதனாலும் என்ன செய்யலாம் கரெக்டாக அப்படின்னு முதல்ல என்னவாகலாம் அப்படின்னு டிசைன் பண்ணது அவர் தான். ஓகே. ஸோ அதுலேருந்து ஒரு கான்ஃபிடண்டாக இறங்கணும். ஸோ இது ரொம்ப பிடிச்சி போச்சு, ஏன்னா இன்னொருத்தரோட கதையில் இன்னொருத்தருடைய கேரக்டரை போய் நம்மளாக வளர்ந்து ஒரு நடிகனாக இருக்கிறதோ இல்லை ஒரு கேமராமேனாக வர்றதோ அதெல்லாம் தாண்டி நம்மளே ஒரு கிரியேட்டராக இருக்கும்போது ஒரு கேப்டன்ற பதவியை வந்து நம்ம வந்து யாருக்கு கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம். கரெக்ட். ஸோ இதுதான் எல்லாமே கிங் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை தாண்டி எனக்கு யோசனை வரேன். ஸோ இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, அதை வச்சு ஒரு கேள்வி. உங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு மெமரி ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த சூப்பரான மெமரி வந்து இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மெமரி வருது? முதல் முதல்ல நீங்கள் சுந்தரபாண்டியன் படத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு முதல் ஷாட்டு கிடைச்ச ஃபஸ்ட்டு கிளாப். ஆமாம் ஆமாம். அது என்ன ஷாட்டு, அது என்ன மொமெண்ட், அன்றைக்கி நடந்த மெமரி சொல்லுங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு பண்ணது வந்துங்க காரைக்குடியில் ஒரு கோவில். ஓகே. ரெக்கமெண்ட் என்ற சாங். ஆ, அந்த சாங்கில் வந்து சசிசாரும் லட்சுமி மேனனும் ஒரு கோவிலில் ஒரு ஷோல்டரில் வந்து இவங்க சாஞ்சிப்பாங்க. ஆமாம். ஒரு பேக் ஷாட்டில் தான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் காமிக்காமல் பேக் ஷாட்டு தான் எடுத்தோம். ஒரு கோவிலோட விளக்கு இருக்கும், நிறைய தீபங்களை எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு லவ்வர்ஸாக ரெண்டு பேரும் ஷோல்டரில் சாஞ்சு உட்காந்துருப்பாங்க. கோவிலோட எக்ஸ்டீரியர் வந்து ஃப்ரண்ட்டில் தெரியும். ஓகே. அதுதான் ஃபஸ்ட்டு எடுத்தோம். இன்னும் மறக்காமல் தான் வச்சுருக்கேன். நைஸ். ஓகே. ஏன்னா லைஃப் கொடுத்த படம் சார். இப்போ எல்லாருமே வந்து அந்த முதல் படம்ங்கிறது ரொம்ப ஸ்பெஷலு, அதோட ஸ்பெஷல் வந்து அந்த முதல் படம் ஹிட்டாக வருது. ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டுமே அமைஞ்சிருச்சு, அந்த தருணம் எப்படி இருந்தது, அது எப்படி அமைஞ்சது உங்களுக்கு? இல்லை, நான் நிறைய டிஸ்கஷனில் இருந்திருக்கேன், நிறைய திரைக்கதை விவாதங்களில் நான் நிறைய இருந்திருக்கேன். அதனால் எனக்கு வந்து நான் ஏடியாக இருக்கும் போதே வந்து சில டைரக்டர்ஸ் வந்து புது டைரக்டர்ஸ்லாம் வந்து கதை பண்ண போகிறாங்க, கதைப்பட்டு ஒரு ஹீரோட சொல்ல போகிறாங்க, ஒரு கம்பெனியில் போகிறாங்கன்னா ஒரு சில டைரக்டர் அசோட ஏடியஸ் மட்டும் கூப்பிட்டு கதை சொல்லி பார்ப்பாங்க. ஓகே. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ரொம்ப ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து ஒப்பீனியன் சொல்கிற சில ஆட்கள் வந்து சொல்லுவாங்க. அந்த லிஸ்ட்டில் நானும் இருந்தேன். அப்போ நான் ஒரு நிறைய ஏடிஎஸ் இப்போ நிறைய டைரக்டர்ஸாக இருக்காங்க எல்லாருமே. நாங்கள்லாம் வாய்ப்பு கலகம் தேடி அலையும் போது நான் அந்த கதைகள் கேட்டு ஒரு இது நல்லா இருக்கு நல்லா இல்லை சொல்லாத இது கதை இலாக்கா டீம் அப்படின்னு. ஆமாம், ஒரு டீம் இருந்துச்சு. அப்போ இப்போ அது இல்லை, இப்போ நிறைய டிஸ்கஷன்லாம் வந்து குரூப்பாக உட்காந்து பேசுறது இல்லைங்க. ஓகே. அப்போ நான் நிறைய கதைகள் வந்து நிறைய சொல்லுவேன் இது அப்படின்னு. அந்த அனுபவத்தின் அடிப்படையில், நிறைய கதைகள் கேட்ட அனுபவத்தின் அடிப்படையில் சுந்தரபாண்டியன் எழுதிட்டு நாங்கள் ஷூட் பண்ணும்போதே இந்த டைலாக்ல வந்து கிளாப் சொல்லுவோம். ஓகே. இந்த டைலாக்ஸ் வந்து கத்துவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி எடுத்தேன். ஓகே. நான் வந்து விஜய் சேதுபதி, இனிகோ பிரபாகர் எல்லாமே இன்னும் சொல்லுவாங்க என்கிட்ட, சவுந்தர் எல்லாருமே, நீங்கள் ஆனால் எடுக்கும்போதே நீங்கள் சொன்னீங்க அப்படிம்பாங்க. அது வந்து நிறைய கதைகள் கேட்ட அனுபவம் தான். ஓகே. ஸோ அந்த நினச்சோம் இந்த வெற்றி எங்களுக்கு நிச்சயமாக உண்டு, கான்ஃபிடண்டாக இந்த படம் ஹிட்டு அப்படின்னு சொல்லி தான் சசிகுமார் சார் பயங்கர ஹோப்பாக இருந்தார், நானும் பெரிய ரொம்ப ஹோப்பாக இருந்தேன். அந்த வெற்றியை தாண்டி ஒரு ஹிட்டு கிடச்சிச்சு எங்களுக்கு. ஓகே. ஏன்னா நாங்கள் நினச்சது வந்து செங்கல்பட்டுல இருந்து ரூரல் ஏரியா ஃபுல்லாக அந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகும். ஆனால் சிட்டிலுமே ஹிட். ஆனால் சிட்டிலுமே பெரிய ரெஸ்பான்ஸ் படம் வந்து ஓப்பனிங் ஷோ முடிஞ்ச உடனே பெரிய ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு. அதை நாங்கள் எதிர்பார்க்கல. ஓகே. ஸோ அது வந்து அந்த வெற்றி, அது அந்த படம் ஷோ முடிஞ்ச உடனே எனக்கு வந்த வாய்ப்புகள், என்னை நோக்கி வந்த ஃபோன் கால்ஸ் எல்லாமே மறக்க முடியாது. அது அப்போ தான் ரஜினி சார் கூட விஷ் பண்ணியிருந்தேன். ஆமாம், கூப்பிட்டு பேசி உடனே விஷ் பண்ணார். அப்புறம் நான் மீட் பண்ணி, ஏன்னா அந்த படத்தில் வந்து சசிகுமார் சார் வந்து சுந்தரபாண்டி வந்து ரஜினி ரசிகன் ஃபேன் அப்படின்னு காமிச்சிருப்பேன். அதில் ரொம்ப இதாகி உடனே ரொம்ப பேசி கூப்பிட்டு வச்சு மீட் பண்ணார். இப்போ அந்த படத்தில் நடிக்கும் போது வந்து விஜய் சேதுபதிக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் கொடுத்துருந்தீங்க, ஒரு சப்போர்ட்டிங் ரோல் மாதிரி. அதுக்கப்புறம் இப்போ அவரோட க்ரோத் வந்து வேற லெவலில் போயிடுச்சு, இப்போ வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆகிட்டார். அவரோட க்ரோத் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப ஹாப்பிங்க. ஏன்னா எனக்கு சுந்தரபாண்டிக்கு முன்னாடி இருந்தே செய்து பழக்கம். அவர் வெண்ணிலா கப்டிக்குள்ள ஒரு சின்ன கேரக்டர் ஒன்று பண்ணார், நான் மகானில் சின்ன கேரக்டர் பண்ணார். நானும் டைரக்டர் சுசீந்தன் வந்து கொலிக்கு ஒரே டைரக்டர், எஸ்டி சபா சார்னு ஒரு டைரக்டர் வந்து விஐபி சுந்தரபுஸ்தான் பண்ண பெரிய டைரக்டர் வந்து. ஓகே. அவர்கிட்ட ஒர்க் பண்ணோம் நானும் சுசீந்தரெல்லாம். ஸோ அப்பறதே ரொம்ப நெருக்கம். ஸோ அவர் வெண்ணிலா கப்டிக்குள்ள ஆரம்பிக்கும் போதே சேது எல்லாருமே எங்களுக்கு தெரியும். ரொம்ப க்ளோஸ் ஆயினாலும் ஒரு ஹாய் அப்படின்னு அளவுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு எங்களுக்குள்ள. சுந்தரபாண்டில் கூப்பிடும் போதே எனக்கு தெரியும் ஒரு, ஏன்னா நல்ல பெர்ஃபார்மர், நல்ல ஆர்டிஸ்ட்டு, அவருக்கான ஒரு களம் இன்னும் அமையல் அப்படின்னு ஒன்று தெரியல. சசிகுமார் சாருடைய ரீச் அப்போ பெருசாக இருந்துச்சு. ஆமாம். அதனால அவரே ரொம்ப ஃபாலோ பண்ணி கேமராமேன் பிரேம் இப்போ 96 டைரக்டர் அவர். ஓகே. ஸோ அவர் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவருக்கு. ஸோ எங்களுக்கு வந்து அவர் தான் கேமரா.
ப்ரைம் 96 டைரக்டர் தான் சுந்தரபாண்டியோட கேமரா. ஸோ அதனால் ப்ரைம் படமாக ஃபாலோ பண்ணி அப்புறம் வந்து மீட் பண்ணார். மீட் பண்ணும்போது நான் சொன்னேன்ல, நீங்கள் ஒரு ஹீரோவை பண்ணிட்டீங்க, அதில் எப்படி ஒரு கேரக்டர், அதுவும் நெகட்டிவ் ரோல் வேறாது, அது எப்படி நல்லாயிருக்கும் சார் நான் பண்ணுறேன் சார், நீங்கள் சும்மா எனக்கு கேரக்டர் கூட சொல்ல வேணாம், எனக்கு சசிகுமார் சாரோட பண்ணணும் அப்படின்னா. அவர் இப்போ இருக்குமே அப்படி தான் இருக்கார். ஆமாம். ஸோ அவருக்கு பிடிச்சிருச்சுன்னா அவர் அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பார். லைன் சும்மா ஒரு 5 நிமிஷம் தான் சொன்னேன் அவருக்கு, அது ரொம்ப சந்தோஷம் இருக்குது. அப்படி தான் உள்ள வந்தேன் சார். இப்போ நீங்களும் விஜய் சேதுபதி சாரும் எப்போ வந்து ஒன்றா சேர்ந்து படம் பண்ண போகிறீங்க, கதைலாம் ரெடியாக வச்சுருக்கீங்களா, அவர்கிட்ட படம் பண்ணுறத நாங்கள் எப்போ எதிர்பார்க்கலாம்? இல்லை, இது நிறைய நண்பர்கள் கேட்குற கேள்விங்க அது. நான் இன்றைக்கி அவர் ஒரு மக்கள் செல்வனாக மாறி நிற்கிறாரு. ஆமாம். நாங்கள் பார்த்த சேது கிடையாது, அவருக்கு ஒரு பெரிய இமேஜ் வந்துருச்சு. நாங்கள் பண்ணும்போது இமேஜ் இல்லை, ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்தார் அவர். இப்போ விஜய் சேதுபதி அப்படின்னா அவருக்கு ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ அதெல்லாம் மெயின் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ண வேண்டியிருக்கு. நானும் ரவுடி தான் ப்ராஜெக்ட் அவருக்கு போகும்போது நானும் அவரும் சந்திச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசணும். ஓகே, நம்ம ஒரு படம் பண்ணுவோம் சார் அப்படின்னாரு, நானும் உங்களோட பண்ணுங்க அப்படின்னு ரெண்டு பேரும் நிறைய மீட் பண்ணி பேசணும். அது வந்து எங்களுக்கே ஃபஸ்ட்டு ஒரு திருப்தி இல்லை. ஓகே, ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணால் என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னு எங்களுக்கு தெரியுது. ஸோ அதை ஃபுல் பண்ணுற ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கணும். ஓகே, அதை வந்து எங்களுக்கே திருப்தி இல்லை, ஆடியன்ஸ்க்கு எப்படி இருக்கும், வாய்ப்பு வருதுன்றக்காக ஒரு படம் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நானும் முடிவு பண்ணி அவரும் முடிவு பண்ணார். ஓகே, அப்போ என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணுங்கள், இது நான் பண்ணால் சூப்பராக இருக்கும்னு உங்களுக்கு என்றைக்கு தோணுதோ அன்னைக்கு எனக்கு சொல்லுங்கள் சார், நம்ம பண்ணுவோம் அப்படின்னாரு. ஸோ ரொம்ப சீக்கிரம் நடக்கும் நம்புறீங்க? கண்டிப்பாக சார், சீக்கிரமே நடக்கணும், நாங்களும் வெயிட் பண்ணுறோம். தேங்க்யூ சார். இப்போ சுந்தரபாண்டியனோட மிகப்பெரிய சக்ஸஸ்க்கு அப்புறம் அப்படியே வந்து கான்ட்ராஸ்டான ஒரு படம், ஒரு காமெடி லவ் ட்ராக் இருக்க ஒரு படம் வந்து எதிர்க்கு அதிர்வன் காதல். எதனால் அந்த படம் அப்படி அமையணும்னு நினச்சிங்க, எதனால் அப்படி டிசைட் பண்ணீங்க? ஆக்சுவலாக வந்து சுந்தரபாண்டியன் முடிச்சவங்க எனக்கு நிறைய ஆஃபர் வந்துச்சுங்க. அதில் வந்து மெயின் ஆஃபர் வந்து விஜய் சாரோட பண்ண, விஜய் சாரோட திருப்பதி பிரதர்ஸ் ப்ரொடக்ஷன். ஓகே, விஜய் சார் ஹீரோ, நான் டைரக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் ஃபைனல் பண்ணாங்க. ஓகே, எனக்கு வந்து ஒரு பயம் இருந்துச்சு, ஏன்னா ஒரு ஹிட்டு போதுமா ஒரு மாஸ் ஹீரோ ஹேண்டில் பண்ணுறதுக்கு, அது பத்தாவது நான் நினச்சேன். ஓகே, ஸோ அது நான் வேணான்னு முடிவு எடுக்கும் போதே என் கம்பெனியில் கூப்பிட்டு என்ன ரீசனுக்காக வேணான்றீங்க, எல்லாம் விஜய் சார் வச்சு படம் பண்ண நினைக்கும் போது நீங்கள் பயப்படுறீங்க, ஏன் யோசிக்கிறீங்க அப்படின்னாங்க. இல்லை இல்லை, காரணம் வந்து அவர்கிட்ட போகிறதுக்கு எனக்கு இன்னும் 2-3 ஹிட்டு வேணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நான் போய் ஒரு ஸ்பாட்டில் போய் நின்றுட்டு ஒரு டைரக்டராக வந்து எனக்கு இப்படி வாங்க அப்படி பேசுங்கன்னு சொன்னால் அவர் அதுக்கு ரெடியாக இருக்கணும்னா அதுக்கு எனக்கு 2-3 ஹிட்டு வேணும். ஓகே, இல்லை சார் நான் அந்த பக்கம் இருந்து வரேன்னு சொல்லிட்டாவே நான் டைரக்டராக எல்லாம் போயிருவேன் எனக்கு ஒரு மைண்ட் செட். ஸோ அதனால் அது பத்தலை நினச்சேன் அவர்கிட்ட போகிறக்கு. அதனால் அதை விட்டுட்டு நான் அடுத்து பயணிக்கும் போது எனக்கு என்னென்னா ஒரு ஹிட்டை திரும்ப எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. ஓகே, இப்போ நிறைய டைரக்டர் மேலே வந்து சில குற்றச்சாட்டு இருக்குது, சில நண்பர்கள் மேலே டைரக்டர்ஸ் மேலே ஒரே மாதிரி படம் பண்ணுறாரு. ஆமாம், இந்த மாதிரி அடுத்த படம் எல்லா படமும் ஒரே மாதிரி இருக்குன்னா சிலர் சொல்கிறாங்க. அது வந்து ஒரு டைரக்டர்ஸ்க்கும் மெயினாக வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கு வந்து அது நல்லதில்லை. ஓகே, ஒவ்வொரு களத்துலேயும் ஒவ்வொரு தளத்துலேயும் நம்ம பயணிக்கணும், ஒவ்வொரு படைப்பும் வேறு வேறையாக இருக்கும், அது நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த ஹிட்டை திரும்ப நம்ம ரெக்கவர் பண்ணுறதுக்காக நம்ம பயணம் போகாமல் ஒரு ரிஸ்க் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நேரமும். அது கொஞ்சம் சேஃப் இல்லாத ஏரியா தான் இருந்தாலும் அதில் ஒரு படைப்பாளியாக நான் அதில் பயணிக்கணும்னு விரும்புகிறேன். அதனால தான் சத்திரியின் ஒரு கேங்ஸ்டர் லைஃப்பில் போனேன். எல்லாருமே சுந்தரபாண்டியன் கதை மாதிரியே கேட்குறாங்க, ஒரு ஹீரோவை மீட் பண்ணால் சுந்தரபாண்டியுமே ஒரு கதை சொல்லுங்கன்றாங்க, புடிசரை மீட் பண்ணால் சுந்தரபாண்டி ஒரு கதை சொல்லுவாங்க. அதுக்காக திரும்ப திரும்ப சுந்தரபாண்டி எடுக்க முடியாது, அவங்க வேற வேற கொடுத்தாக முடியாது. இருக்காது தான் ஒரு கலைஞனுக்கான ஒரு ஆத்ம திருப்தி. ரெண்டாவது வெற்றின்றது நம்ம கையில் இல்லை, எப்போ எங்கே அடிக்கும் தெரியாது. இப்போ வந்து கொம்பு சிங்கம்லாம் வந்து ரூரல் ஏரியாவில் பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஆமாம், சுந்தரபாண்டியனுடைய ஏரியாவுக்குள்ள ப்ளே பண்ணாலும் அது இல்லாமல் என்னெல்லாம் பண்ண முடியும் அதை பண்ணியிருக்கோம் அதுக்குள்ள. ஓகே, ஸோ மேக்கிங் ஸ்டைலாக இருக்கட்டும், கேரக்டர்ஸாக இருக்கட்டும், ஆர்டிஸ்ட்லாம் நிறைய சேஞ்ச் பண்ணி அதில் இருக்க டயலாக்ஸோ சின்ன ஆர்டிஸ்ட் கூட உள்ள வரக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அது காரணம் வந்து ஒரு படைப்பு இன்னொரு படைப்போட சாயலோடு இருந்தக்கூடாதுன்னு அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறேன். சார், இப்போ க்ரூ அப்புறம் காஸ்ட்லாம் வேறு வேறு ட்ரை பண்ணுறீங்க, அதெல்லாம் பற்றி பேசிட்டோம். ஸ்பெஷலாக வந்து ஹீரோயின்ஸ் வந்துட்டு எக்ஸ்பெக்டே பண்ணாமல் திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் தரீங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு படத்தில் வந்துட்டு ஒரு லக்ஷ்மி மேன் வந்து ஒரு ஹோம்லியான கேரக்டர், அதுக்கப்புறம் நயன்தாரா வந்துட்டு கொஞ்சம் மாடர்னாக இருந்தாங்க, பட் அதுக்கப்புறம் மஞ்சிமா மோகன் வந்து நாங்கள் பப்ளியாக தான் பார்த்துருந்தோம், பட் அவங்கள வந்துட்டு ஒரு அந்த வில்லேஜ் லுக்கில் கொண்டு வந்தீங்க. இப்போது மாடர்னா செபாஸ்டியன் அது ஒர்க் அவுட்டும் ஆகுது, அதுக்கு ஏதாவது தனியாக ஏதாவது மெனக்கெடல் இருக்கா இல்லை எப்படி அதை ஒர்க் அவுட் பண்ணுறீங்க? சும்மா பேசிக்காக ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க, யூஸ்வலாக ஆடியன்ஸ் ஒருத்தவங்களை எப்படி பார்த்துட்டு இருக்காங்களோ அது இல்லாமல் நம்ம அவங்கள கன்வே பண்ணுவோம், அதை கன்வெர்ட் பண்ணும்போது தான் ரசிப்பாங்க. இப்போ மாடர்னா செபாஸ்டியன் நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் காதலும் கடந்து போகும்போது அவங்களோட லுக்கு வந்து ரொம்ப ரீச். ஆமாம், ஒரு மாடர்ன் லுக்கில் நல்லா இருக்கும். ஆனால் கேர்ள் நெக்ஸ்ட் ஒரு மூடில் தான் இருப்பாங்க அவங்க, இருந்தாலும் அது ஒரு மாடர்ன் லுக்கில் இருந்தாங்க அவங்க. ஸோ எது ரீச்சு அதுலேருந்து நம்ம அதை அது இல்லாமல் என்ன பண்ணலாம். ஓகே, அப்படின்னும் போது தான் மாடர்னாவை நான் மாற்றின ஒரு ஒன்று இருக்கும், அவங்க இந்த கேரக்டரை என்னவா கன்வெர்ட் ஆனாங்க, அவங்க என்ன சேஞ்சஸ், அவங்களோட இன்புட்டும் அவங்க ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுக்காக அப்படின்னு ஒரு மூட் இருக்காங்க. அதனால தான் ஒவ்வொன்றும் வேறையாக இருக்கவங்களும் ட்ரை பண்ணுற மாதிரி அவங்களுமே அது எக்ஸைட்டடாக ரெடி. ஆமாம், சார் எனக்கு மஞ்சிமாலாம் வந்து நீங்கள் படம் அந்த ஃபஸ்ட்டு நாள் ஷூட்டு நாங்கள் கொடுத்த காஸ்ட்யூமு அந்த பின்னல் ஜடையெல்லாம் போட்டு தலையில் பூ வச்சு போட்டு வச்ச உடனே அவங்க பயங்கர ஹாப்பி ஆகி
அப்படி செல்ஃபிலாம் எடுத்து உடனே அவங்க அம்மாவுக்குலாம் அனுப்பி அவங்க பாட்டிக்கெல்லாம் அனுப்பி என் லுக்கை பாருங்க அப்படின்னு அவங்களே எதிர்பார்க்கல. அவங்களாம் அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அங்கிருந்துன்னா, இப்படி தாண்டி உன்னை வளர்க்க நாங்கள் நினைச்சோம், ஆனால் நீ இப்படி வந்து நின்ட்ட மாடனா, பரவாயில்ல டைரக்டர் வந்து நாங்கள் நினைச்சதை அவர் அப்படின்ட்டாரு. அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு என் பொண்ணு எப்படி இருக்கும் பொண்ணு இருக்கு இல்லைங்களா, அப்படி நம்ம கொண்டு வர்றதுல அவங்களுக்கு அவங்களே எக்ஸைட் ஆகிறாங்க, நானே இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அவங்களே ரசிக்கும் போது ஆடியன்ஸ்க்கு அது பிடிக்குது ரொம்ப. அது டிஃப்ரெண்டாக பார்க்கும்போது பார்க்கறதுக்கு எங்களுக்கும் நல்லா இருக்கு. ஆமாங்க. சசிகுமார் சார் வந்து உங்களுக்கு ரொம்ப நாளாக தெரியும், நீங்களும் அவர் வந்து ரொம்ப வருஷமாகவே வந்து அந்த நெருக்கமான பழக்கத்தில் இருக்கீங்க. நீங்கள் வந்து அவர்கிட்ட பார்த்து ரசித்த ஒரு விஷயம், எங்களுக்குலாம் தெரியாத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அவரை பற்றி எங்களுக்கு ஷேர் பண்ணி. இல்லை ரசிக்கிறதுனா பக்கத்தில் நிறைய ரசிச்சிட்டோம், அதோட வெளிப்பாடு தான் சுந்தரபாண்டியில் அவர் ஒரு கேரக்டரை என்னவா அவர் கெட்டப் இருக்கணும், என்ன கேரக்டர் அவர் இருக்கணும், ஒரு டைரக்ட் டெலிவரி இப்படிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும், பெண்களுக்கு அவர் ரொம்ப எவ்வளோ தூரம் கன்வெர்ட் பண்ணுறதுலாம் யோசிச்சு வச்சு பண்ண விஷயங்கள். ஆனால் சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட் அவர். ஓகே. ஆமாம், ஏன்னா சினிமா வந்து எப்போவுமே மூட நம்பிக்கைகள் நிறைய நிறைஞ்ச ஒரு இடம் நம்ம நம்ம சினி ஃபீல்டுங்க. ஒரு சின்ன விஷயம் நடந்துட்டால் உடனே இதுக்கப்புறம் அது ஒர்க் அவுட் ஆகாதுன்றாங்க, அப்படி இருக்க ஃபீல்டு இது. எனக்கு வந்து சுந்தரபாண்டியனை வந்து நாங்கள் ஒரு 16 மாதம் இந்த கதையை ஓகே பண்ணி சசி சார் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு 16 மந்த் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக. சில காரணங்கள்ல அவர் மலையாளத்தில் படம் நடிக்கிறாரு, அப்புறம் போராளி போகுது, இப்படி சில காரணங்கள் தள்ளிக்கிட்டே போகுது. அதுக்கப்புறம் 16 மந்த்துக்கு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணி லொக்கேஷன்லாம் ஃபைனல் பண்ணி ஷூட் வந்து நாளைக்கு மறுநாள் அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷனில் போய் நான் இறங்கிட்டேன் தேனியில். டீம்லாம் கிளம்ப போகிறாங்க, மறுநாள் வந்து இங்கேருந்து யூனிட்டெல்லாம் கிளம்பி வரணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் லாக் இது நம்ம பெப்சி ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணி சினிமா ஸ்ட்ரைக்கில் எல்லாம் ரிட்டர்ன் வாங்குறாங்க அவுட் டோர் பண்ணுவாங்க. நாளைக்கு மறுநாள் ஷூட்டு செட் ஒர்க் போயிட்டுருக்குது ரெண்டு இடத்துல. அந்த படத்தில் வந்து ஒரு காலேஜுக்கு எதுக்கு ஒரு மரக்கடை இருக்கும், அது செட்டு அது. ஓகே. இந்த டீ கடை செட்டப்லாம் பஸ் ஸ்டாப் போட்டோம், அதெல்லாம் செட்டு. அந்த காம்படிஷன்லாம் வரும் அதெல்லாம் செட்டு போட்டு ஒர்க் பண்ணுவாங்க. அதோட ஒர்க்லாம் போயிட்டுருக்குது. நம்ம இன்னும் 2-3 இடங்கள்லாம் செட் ஒர்க் போயிட்டுருக்கு. டக்குன்னு ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. சரி எப்போ முடியும்னா தெரியாதுன்றாங்க. எனக்கு அப்பயே ஏன்னா ஃபஸ்ட்டு டே ஷூட் ஆரம்பிக்க போகிறோம், லைஃப்பில் முதல் முறையாக அசடேட்டராக இருந்து எவ்வளோ கனவுகளோடு வந்து இங்கே இறங்கியிருப்போம் ஆக்சிடென்ட் சொல்கிறதுக்கு, ஏன்னா அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பயங்கர மூட் அவுட்டாக இருந்தால் மேனேஜர் ஃபோன் பண்ணி பேக்கப் சார் நீங்கள்லாம் கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. சரி ஓகேண்ணே, எப்போ திரும்ப ஆரம்பிக்கிறது இல்லைன்னு சார் எனக்கு தெரிஞ்சுது ப்ராஜெக்ட் இதுக்கப்புறம் மூவ் ஆகணும்னு தெரியல அப்படின்ட்டு சொன்ன பயங்கர மூட விட்டு போய் ரூமில் போய் படுத்துட்டேன். ஏன்னா என்ன சொல்ல முடியும் நீங்கள், அப்போ சசிகுமார் சார் வந்து ஒரு 1/2 hour கழிச்சு கால் வருது. ஏன்னா அவருக்கு தெரியுது ஒரு இயக்குனர்னா இருந்தாலும் இந்த வார்த்தையில் அவன் போய் சேர்ந்தா அவன் என்ன ஃபீல் பண்ணுவான், அவரோட டைரக்டராக இருந்ததுனால அவருக்கு அந்த ஃபீல் தெரியும். கால் பண்ணி ஒன்றுமே எப்போவுமே என்னென்னா என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிடுவார், ஆனால் நம்மகிட்ட பேசும்போது என்னென்னு தெரியாமலே பேசுவார், நம்ம என்ன வகை இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அது ஒரு அந்த அண்ணன் மனப்பான்மை தான், அது என் தம்பியை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படின்ற மனப்பான்மை. கால் பண்ணி என்னாச்சு, எங்கே இருக்கீங்க, என்ன போயிட்டுருக்கு அப்படின்னாரு. இல்லை சனம் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு கேட்ட கேள்வியில் பதில் சொல்லிட்டே இருக்கிறேன். ரொம்ப விரக்தியாக இருக்கு என்னோடய வாய்ஸ், ஏன் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க என்ன அப்படின்னாரு. சொன்னோன்னே இல்லை சார், நம்ம அதை மேனேஜர் ஃபோன் பண்ணார், திரும்ப எப்போனாரு நான் கேட்டு எப்போன்னு கேட்டேன், வந்து ப்ராஜெக்ட் மூவ் பண்ணுறது டவுட்ன்றாரு அப்படின்னோடனே அவன் பயங்கர கோவம் வந்துச்சு. நான் பொடி சார், நான் ஹீரோ, நான் தானே டிசைட் பண்ணி உன்ட்ட சொல்லணும், நீ அவங்க சொல்கிறலாம் கேட்குற அப்படின்னாரு. இல்லைடா அந்த லொக்கேஷன் நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப க்ரீனரியாக இருந்துச்சு, நாங்கள் போய் லொக்கேஷனை அப்படிலாம் தேடி கன்ஃபார்ம் பண்ணும்போது, ஆனால் ஷூட்டுக்கு போகும்போது ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. அது வந்து முதல் நாள் நைட்டு தான் நான் கால் பண்ணி சொல்லியிருக்கேன், ஃபீல் பண்ணேன் சார் இதுதான் நான் சொன்னேன் சார் முன்னாடியே வந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிலாம் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை எடுத்துக்கிட்டு அவர் சொன்னார், இப்போ நீ நேற்று என்ன சொன்னேன்ட்ட க்ரீனாக இல்லை எல்லாமே ட்ரையாக இருக்குன்னு இல்லை, இது நீ நினச்ச படம் நீ நினச்ச மாதிரி வரணுன்றக்காக உன் கடவுளாக பார்த்து உனக்கு டைம் கொடுத்துருக்கான். ஓகே சரியா, இந்த படம் சக்ஸஸ் நம்ம பண்ணுறோம், எவன் சொன்னாலும் நான் இதை நடிச்சு தான் அடுத்த படம் போவீங்கன்னு. அது வந்து அந்த அந்த சம்பவம் அன்னைக்கு நடக்கலை அப்படின்னா அவர் அவரெல்லாம் வேற ஆள் இருந்திருந்தா நான் டைரக்டராக இருக்குன்னு ஒரு காலதாமதம் ஆயிருக்கும். அதனால சசிதாரோட லைஃப்ல மறக்க முடியாது. ஸோ இப்போ இந்த கொம்பு வச்ச சிங்கம்டா படத்தில் வந்து இன்டர்வல் ஷார்ட்ல போய் பார்த்தீங்கன்னா சசிகுமார் சார் பின்னாடி வந்து பெரியாரோட ஒரு ஃபோட்டோ ஒன்று தெரியும், அது வந்து இப்போ சமூக வலைத்தளங்கள்லாம் வந்துட்டு பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு, பார்த்தீங்களா? ஆமாம் போயிட்டுருக்கு. இப்போ ஃபுல்லாக எடுத்து அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க, அதை போட்டு எல்லாருமே வந்து அதை பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அது வந்து இன்டென்ஷனலாக வச்சதா இல்லை பை அப்படியே ஆக்சிடென்ட்? இல்லை பிளான் பண்ணி வச்சது, பிளான் பண்ணி வச்சது. ஆக்சுவலாக வந்து அந்த ஷார்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நான் வேறு பிளான் பண்ணியிருந்தேன். அது இப்போ எப்படி இருக்கும்னா பெரியார் இப்படி இருப்பார், சசிகுமார் சார் வந்து ரைட் சைடில் நிற்பார், அது ரௌத்ர பழக்கம் சொல்லி ஒரு டைட்டில் போட்டு வச்சுருவோம். அதனால தான் பெரியாரை வச்சேன்னா அவர் சொன்ன வார்த்தையில் வச்சேன்னா ரெண்டும் ஒன்று தான், ஒன்று அதான் பெரியாரை வச்சுட்டு இவர் ரைட்டில் ஃப்ரேம் பண்ணி அதை பிளான் பண்ணி பண்ணாது. தேங்க்யூ சார். ஸோ இவ்வளோ நேரமாக நாங்கள் கேட்ட கேள்விகள்லாம் வந்து ரொம்ப பொறுமையாகவும் கூலாகவும் பதில் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. உங்களோட கொம்பு வச்ச சிங்கம்டா படம் மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண போகிற எல்லா ப்ராஜெக்ட்டுமே மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லி நியூஸ் 7 தமிழ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ.